ஒரு சாதாரண தொண்டனான என்னை 1983 முதல் ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கும் என்னை 25 வருட சட்டமன்ற உறுப்பினராகவும் 15 வருட மந்திரியாகவும் 3 வருடம் சபாநாயகராகவும் இருந்து இந்த தொகுதிக்கு எந்த சேவையும் செய்யாத ஒருவரை வீழ்த்துவதற்காக என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார். அவருக்கு முதல்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 25 ஆண்டுகளாக மக்களை பற்றி துளியும் கவலைப்படாதவர்தான் ஜெயக்குமார். அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் நாளைக்கு என்ன செய்வோம் என்பதை தான் முதன்மையாக வைத்திருக்கின்றோம். எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் எங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டியிருக்கின்றார். அதுதான் இந்த புதிய வழி. அவருடைய 7 திட்டங்கள், 7 திட்டங்களை இதில் சொல்லியுள்ளார். அந்த 7 திட்டங்கள் மூலம் நாங்கள் ஒரு புதிய மெத்தட்ல மக்களை நான் நேரடியாக சென்று சந்திப்பது மட்டுமல்லாமல் எங்கள் குழுவினர்கள் 3 பேர் ஒரு பகுதிகளுக்கு சென்று கிட்டத்தட்ட கடந்த 8 நாட்களாக என்னை அறிவித்த நாள் முதல் 12ஆம் தேதி அறிவிச்சாங்க. இந்த திட்டத்தை 13ஆம் தேதி முதல் தொடங்கி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்காளர்களை நாங்கள் நேரில் சென்று சந்தித்து இருக்கிறோம். மக்கள் வாழக்கூடிய ஜீவரத்ன நகர், இந்திரா நகர் அடுக்குமாடி குடியிருப்புகள், ஜிஎம்பேட்டை, இந்த பகுதிகள் அவருடைய பிரதான பகுதிகளாக மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதியில் குற்றால அருவி போல் கழிவு நீர் கொட்டுகிறது. இங்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்கள் நீங்க நேரடியாக நான் சொன்ன 3 பகுதிகளுக்கு போய் பாருங்கள். அங்கு ஒரு மனிதன் வாழ முடியுமா என்பதை பாருங்கள். அந்த இடத்தில் 1 நாள் குப்பை, 2 நாள் குப்பை, 3 நாள் குப்பை இல்லை. 10 வருட குப்பை அந்த ஓஎஸ்ஆர் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுகிறார்கள் என்றால் ஓஎஸ்ஆர் எனப்படும் ஒரு ஓபன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் சொல்லி பிள்ளைங்க விளையாடுறதுக்கான இடத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த இடம் முழுக்க 10 வருடமாக போடப்பட்ட குப்பைகள் இருக்கின்றது. ஆனால் காலையில் எந்திரிச்சவுடன் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா டெய்லி மைக் டைசன் மாதிரி மைக்கை கொடுத்த உடனே பேசிக்கிட்டே இருப்பார். இந்த தொகுதி மக்களை பற்றி எந்த கவலையும் பட மாட்டார். 4.5 வருஷம் எந்த கவலையும் பட மாட்டார். சும்மா வருவார், எப்பயாவது ஒரு பொழுது போலன்னா அப்படியே செக்ரட்டரியேட் வந்து இப்படி வந்து கும்பிட்டுட்டு போவார். இப்போ சமீபத்தில் அவர் ஒரு காரியம் செஞ்சார். என்ன காரியம் செஞ்சார்னா, காமராஜர் 1960 சுரங்கப்பாதை ரிசர்வ் பேங்க் பக்கத்தில் சுரங்கப்பாதையை அந்த வடிவமைச்சார். அந்த கல்வெட்டை எடுத்துட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் அடிச்சுட்டு காமராஜருடைய கல்வெட்டை எடுத்து விட்டு ஜெயக்குமார் அப்படின்னு கல்வெட்டு வச்சிருக்காரு. நீங்கள் போகும்போது ரிசர்வ் பேங்க்கு கீழே பாருங்கள், அந்த இருப்பு பாதையை மாற்றியிருப்பார். இந்த ஆர்எஸ்ஆர்எம் ஆஸ்பத்திரி, இந்த மதப்பேறு மருத்துவமனை ராயபுரத்தினுடைய 100 ஆண்டு பழமை வாய்ந்தது. நான் அந்த ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் தான் பிறந்தேன். அதனுடைய உள்ளே போய் பாருங்கள், கம்ப்ளீட்டாக கழிவு நீர். அதே மாதிரி இந்த போஜராஜ நகர்னு சீனிவாசபுரம்னு ஒரு பகுதி இருக்கிறது, ராயபுரம் பகுதியில் பாரத் தேட்டர் அருகாமையில். அங்கே போய் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி வாழ்றவங்கலாம் எப்படி வாழ்கிறாங்க, இவங்களாம் எப்படி 25 வருஷம் இந்த இவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி மக்களை ஓட்டு வாங்கிவிட்டு மயிலாப்பூர் போயிட்டு செட்டில் ஆகிவிடுவார். கடந்த 3 நாட்களாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் மக்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார். எந்த வகையில் மிரட்டி கொண்டிருக்கிறார் என்றால், மீனவர் மக்களிடம் போய் நீங்கள் சொசைட்டியில் உங்களுக்கு பணம், மீன்பிடி தடை காலத்தில் 5000 ரூபாய் கொடுக்கும் அந்த திட்டம் வந்து நடைமுறையில் தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து செயல்பட்டு வருகிறது, அந்த பணத்தை நான் நிறுத்தி விடுவேன் என்று அவர்களுக்கு மிரட்டல் விடுத்துக்கிட்டு இருக்கார். இது ஒன்றும் அவங்க அப்போ விட்டு பணம் இல்லை, இது அரசாங்கத்தினுடைய பணம். அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம், மீன்பிடி தடை காலத்தில் அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம். இன்றைய தினம் எங்கள் தளபதியார் அதை 5000-8000 ரூபாக உயர்த்தி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். நான் நேற்று கொடுத்த பேட்டியில் கூட அதை சொன்னேன், மக்களை மிரட்ட தொடங்கியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் கண்டிப்பாக தோற்றுவிட்டோம் என்ற எண்ணம், இந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்த்த பிறகு தோற்றுவிட்டோம் என்று அந்த எண்ணம் வந்து விட்டது. இன்று காலையில் அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறார், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு. அது நாங்கள் சும்மா சொன்னோம், இன்னைக்கு காலையில் பத்திரிகை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நாங்கள் அப்புறமேல மண்டவண்ண மாற்றிக்குவோம். இந்த மாதிரி கண் துடைப்பு திட்டங்களை அவர் இப்படி தான் மாற்றி பேசிட்டு இருப்பார், தொடர்ந்து மாற்றி பேசிட்டு இருப்பார். நீங்கள்லாம் நான் சொன்ன இடங்கள்லாம் நீங்கள் போய் பாருங்க. அதே மாதிரி சிங்கார தோட்டத்தில் காவலர் குடியிருப்பு இருக்கு, அரசு அதிகாரிகள் வேலை செய்ய வேண்டிய இடம். அந்த இடத்துல
குப்பைகள் காலையில 6 மணி 7 மணிக்கு கார்பரேஷன் ஊழியர்கள் குப்பை எடுத்துட்டு வந்து அங்க முன்னால இருக்க ட்ரம்ல கொட்டி வச்சிரறாங்க அங்க முன்னால கொட்டி வச்ச ட்ரம்ல இருக்கக்கூடிய குப்பைகளை 2 நாள் 3 நாளைக்கு கூட அந்த இடம் நாறி கிடக்குது 25 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துகிட்டு வடசட்டி குடுக்குறது ரேஷன்ல அரிசி எடுத்து குடுக்குறது ஏன்னா இதுதான் அவர் செய்த சாதனை இத கொடுத்துட்டு இந்த மக்களை ஏமாத்தி இந்த முறை ஓட்டு போ ஓட்டு கேட்டு வராரு ராயபுரம் மக்கள் அவரை இந்த முறை ஓட ஓட விரட்டுவார்கள் ஓட ஓட விரட்டுவார் அவர் சொல்லி இருக்காரு என்னானே நான் எனக்கு நீச்சல் தெரியும் நீச்சல் தெரிஞ்சால் கடல் வழியாக போகலாம் முடிஞ்சா இங்கிட்டு மயிலாப்பூர் வரைக்கும் அவர் கடல் வழியாக போகலாம் அப்படி இல்லைனா போட் எடுத்துட்டு போய் எங்கேயாவது இறங்கிட்டோம் ராயபுரத்தில் மக்கள் அவரை அனுமதிக்க மாட்டார்கள் நான் இந்த மண்ணின் மைந்தன் 54 வருடங்களாக இந்த மண்ணிலே நான் வாழ்பவன் 29 வருஷம் சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் 7000-8000 குழந்தைகளை நான் படிக்க வச்சிருக்கேன் இந்த வடசென்னையில் மெட்ரோ ட்ரெயின் வருவதற்கு டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்களுடன் இணைந்து நாங்கள் வடசென்னை மக்கள் உரிமை கழகம் என்று ஒன்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய ஒரு 20 முக்கியஸ்தர்கள் சமூக சேவைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தலைவர் தளபதி அவர்களுடன் போராடி கிட்டத்தட்ட 2011 25,000 பள்ளி மாணவர்களை 25 பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைத்து 25,000 பள்ளி மாணவர்களை 3 முறை மனித சங்கிலி போராட்டம் நடத்த வைத்து அந்த வடசென்னை வண்ணாரப்பேட்டை டு விம்கோ மெட்ரோ ட்ரெயினை நாங்கள் பெற்று தந்தோம் இன்னைக்கு ரிப்பன் வெட்டிட்டு ஜெயக்குமார் ட்ரெயினில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு சும்மா டான்ஸ் ஆடுவார் பாட்டு பாடுவார் இந்த மாதிரி வேலை இந்த நீங்கள் தான் டெய்லி பார்க்குறீங்களே அவரை பற்றி நீங்கள் பத்திரிகை நிருபர்கள் செய்ய வேண்டியது நீங்கள் உங்களுடைய கடமை நான் சொன்னதில் ஏதாவது எங்கேயாவது ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னதில் பொய் இருந்தால் நீங்கள் என்னை நாளை கேட்கலாம் இன்று பேட்டி எடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் நாளை கேட்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆனால் இப்போ சொல்கிற ஒரு என்னவோ நான் என்னமோ டெபாசிட் அளந்துருவேன் மே 3ஆம் தேதி பாருங்கள் டெபாசிட் இழக்க போகிறது 50,000 ஓட்டுகளுக்கு மேற்பட்ட வித்தியாசத்தில் இந்த ஐடி மூர்த்தி தளபதியாரின் அந்த 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அவர் முதல்ல டெபாசிட் வாங்குறாரன்னு பார்க்க சொல்லுங்க ஏன்னா இந்த மீனவ மக்களை மிரட்டுவதை அவர் இன்றோடு கைவிட வேண்டும் நேர்மையான முறையில் வாக்கு கேட்க வேண்டும் நேர்மையான முறையில் பிரச்சாரம் செய்யுங்கள் மீனவ மக்களை மிரட்டாதீர்கள் உங்களுக்கு 25 வருடம் அவர்கள் வாக்களித்தார்கள் அவர் ஜனநாயகம் பற்றி பேசுகிறார் கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு அதிமுககாரனை கூட வளர விடாமல் அவரே வழிகாட்டுதல் குழு உறுப்பினர் அவரே எம்எல்ஏ அவரே மந்திரி அவரே மாவட்ட செயலாளர் ஒரு வட்ட செயலாளர் கூட ஒரு அதிமுக தொண்டன் கூட இந்த பகுதியில் வளரவில்லை ஆனால் எங்கள் தலைவர் தானே தளபதியார் என்னை சாதாரண தொண்டனை இன்றைய தினம் அவருக்கு எதிராக நிறுத்தியிருக்கிறார் இதுதான் ஜெயக்குமாரை வீழ்த்துவதற்கு ஆயுதம் என்று இந்த ஆயுதத்தை எடுத்திருக்கிறார் இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அதிமுகவில் ஜெயக்குமாரை எதிர்த்து ஒரு மனிதன் இங்கு விருப்ப மனுவை கூட செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரியாக இந்த தினம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த பகுதியில் ஒரு ஆண் கவுன்சிலர் கூட கிடையாது ஒரு ஆண் கவுன்சிலர் கிடையாது ஏன்னா ஒரு ஆண் கவுன்சிலர் வந்துவிட்டால் அவன் நல்லது செய்துவிட்டால் அவன் அடுத்து எம்எல்ஏ கேட்பான் என்று ஒரு சர்வாதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதிமுக தொண்டர்களுக்கு ஒன்று சொல்வேன் மே 3ஆம் தேதி இவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிஜேபியில் இணைந்து விடுவார் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மே 3ஆம் தேதி பிஜேபியில் இணைந்து விடுவார் இந்த அதிமுகக்காரங்க யாரும் நல்ல அதிமுகக்காரங்க எனக்கு தெரியும் இந்த ராயபுரம் பகுதியில் இருக்க அதிமுகக்காரங்க கூட நான் பல வருடம் பழகியவன் எனக்கு தெரியும் எல்லாரும் என்னை வந்து பார்ப்பவர்கள் நான் ஒரு சினிமா தியேட்டர் உரிமையாளர்ன்றதுனால பல பேர் என்னை வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு தான் சொல்லுவேன் உங்களை எல்லாம் நட்டாற்றில் விட்டுவிட்டு 3ஆம் தேதி பிஜேபி காலில் போய் உழுகிறாரா இல்லையா என்பதை நீங்கள் எல்லாம் பாருங்கள் அவரை காப்பாற்றிக்கொள்ள அவர் இந்த காரியம்தான் செய்வார் வேறு அவருக்கு எதுவும் தெரியாது ராயபுரம் மக்கள் இனிமேல் அவர் அனுமதிக்க மாட்டார்கள் வெற்றி என்பது உதயசூரியனுக்குத்தான் வெற்றி உதயசூரியனுக்குத்தான் அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த மீனவ மக்கள் கிட்ட இதை சொன்னோம்னா இந்த 5,000 ரூபாய் கிடைக்காதோ அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்குறேன் ஆட்களை தினந்தோறும் நாங்கள் பிரச்சாரம் சென்று வந்துவிட்டு வந்தோன்னே பின்னால 100 பேர் அந்த இந்திரா நகர் ஜீவரத்ன நகர் காமராஜ் நகர் இந்த பகுதிகள்லாம் மீனவர்கள் வாழக்கூடிய பகுதி அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி அன்னைக்கு இரவே இங்கே எல்லாரும் இங்கே வந்தாங்க சார் நீங்கள் வந்துட்டு போனீங்க வந்துட்டு போனவுடனே இந்த மாதிரி வந்து ஜெயக்குமாருடைய ஆட்கள் வந்து வீடு வீடாக வந்து நீங்கள் ஓட்டு போடலைன்னா எனக்கு ஓட்டு போடலைன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் நீங்கள் அமைதியாக இருங்க வரப்போகிறது திமுக ஆட்சி
கருத்து கணிப்புகள்லாம் பாருங்க, 180 தொகுதிகள் இது மேலதான் திமுக, ஆனா 200 தொகுதிகள் மேல வரும். எனவே நீங்க அந்த மாதிரி எதுவும் பயப்படாதீங்க. இன்னொன்னு, இது அரசாங்க காசு, அரசாங்கம் கூடி கூடி போய் காசு சொசைட்டில இருந்து யாரையும் எடுக்க முடியாது என்பதை அவங்களுக்கு திரும்ப திரும்ப நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், திரும்ப அந்த மூணு பேர் குழுவை திரும்ப அதே பகுதிக்கு அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் குறிப்பாக அந்த இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், நீங்கள் ராயபுரம் பகுதியை ஒரு சர்வே பண்ணுங்க. எங்கேயாவது யாராவது ஜெயக்குமாருக்கு ஓட்டு போடுவதாக சொன்னால், பரம்பரை அதிமுகக்காரர் நண்பர்களை தவிர மற்ற யாராவது ஒரு பொதுமக்களாவது ஜெயக்குமாருக்கு ஓட்டு போடுவதாக சொன்னால் நீங்கள் சொல்வதை நான் கேட்பேன். என்ன சொல்லிருக்காரு நீங்களே சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்காரு பத்திரிக்கை படிச்சீங்களா? அது ஒரு கண்துடிப்பு. நாங்கள் வந்த உடனே என்ன பண்ணிடுவோம், அது இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காரு. இதுதான் அவங்களுடைய ஸ்டாண்ட். அதிமுக ஒரு நிலையாக இருக்காது, சொன்னதை செய்யாது. எங்கள் தளபதியார் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். நாங்கள் ஜூன் மாதம் இப்போ பெண்கள் சொல்லியிருக்காரு, என்ன எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொரோனா காலத்தில் 5000 ரூபா கொடுக்க சொன்னார், அதில் 1000 ரூபா தான் எடப்பாடி கொடுத்தாரு, மீதி 4000 ரூபா கொடுக்கல. இப்போ எங்கள் தளபதியார் சொல்லியிருக்காரு, ஜூன் 3 தேதி 4000 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படும். கலைஞருடைய பிறந்த தினம் அன்று நீங்கள் வாங்க, என் கூட வாங்க, ஒரு நாள் என் கூட சுட்டு பிரயாணம் பண்ணுங்க, நான் கூட்டு போய் காட்டுறேன். 4வது மாட்டிலிருந்து குற்றால அறிவு கொட்டுறதை பார்த்து காட்டுறேன், குடிசை மாற்று வாரி வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். என்ன, நீங்கள் என் கூட வாங்க, அதாவது நேரில் வந்தீங்கன்னா உங்களை எல்லாம் அழைத்து சென்று நான் சென்ற பகுதியில் நான் பார்த்த நிகழ்ச்சிகளை உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு எதுவுமே செய்யலை. இங்கே சமூக நல்ல கூடம் கட்டியிருக்காரா? இங்கே எதுனா ஸ்கூல் எதுனா கொண்டு வந்திருக்காரா? ஒரு மீன் மார்க்கெட்டை போய் பாருங்கள் நீங்கள், அவருடைய மீனவர்களுக்காக வாழ்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் மார்க்கெட்டை போய் பாருங்கள். அங்கே ஒரு டாய்லெட் வசதி இருக்கா? கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டை பாருங்கள், கடலோரத்தில் பெண்களுக்கு கழிவறையே இல்லைம்மா. அங்கே பெண்கள் தான் வந்து அந்த மீன் வியாபாரம், மீன் பிடிச்சிட்டு வரவங்க ஆண்கள், பெரும்பாலும் பெண்கள் தான் வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு கழிவறை கட்ட தெரியல அவருக்கு. 25 வருடமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு துளி கூட எண்ணம் இல்லாதவர் தான் இந்த ஜெயக்குமார். இவர் அதனால தான் வந்து இப்போ நாங்கள் போகிற இடங்கள்லாம் மக்கள் பயங்கரமான வரவேற்பு. நாங்கள் வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு போனோம்னா 1000 கணக்கில் மக்கள் எங்கள் கூட சேர்ந்து வராங்க பிரச்சாரத்துக்கு. திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க நாங்கள் எல்லாம் சிந்தி சிந்தின்னு சொல்லி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். தந்தை பெரியார் வழியில் காவி கூட்டம் இந்து இந்துன்னு சொல்லிகிட்டு இருக்கு, ராயபுரத்தில் ஒரு கூட்டம் சிந்து சிந்துன்னு போயிட்டுருக்கு, மெயின் ரோட்டுக்கு வான்னு சொல்கிறது ஒரு கூட்டம், மெயின் ரோட்டில் மட்டும் போயிட்டு இருந்தது ஒரு கூட்டம், ஆனால் மெயின் ரோட்டுக்கு போனவனை சந்து வந்தால் ஓட்டு கேட்க வச்ச கூட்டம் தளபதியுடைய கூட்டம். இப்போ முன்னாடிலாம் கடந்த காலத்துலலாம் அவர் மெயின் ரோட்டை தவிர வேறு எங்கேயும் ஓட்டு கேட்க வந்ததில்லை. ஆனால் இந்த தேர்தலை பார்த்துருப்பீங்க அவருக்கு எவ்வளோ பயம் வந்திருக்குன்னு. இவ்வளோ தூரம் பேசுகிறாரு மீனவர்களுக்காக போராடுறேன் மீனவர்கிறாரு, உண்மையான மீனவர் அல்ல. அந்த முத்துசாமி அண்ணவர்கள் அதிமுக ஆட்சியில் தான், நான் திமுக உடம்பு சொல்லலை, முத்துசாமி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து ஊழியர்களுக்காக ஒரு மருத்துவக் கல்லூரி ஒன்று ஆரம்பித்தார். ஒவ்வொரு டிரைவரும் கண்டக்டருக்கு 10 ரூபா பிடிச்சிக்கிட்டு அதன் மூலமாக வருஷத்துக்கு 109 கண்டக்டர் டிரைவருடைய பசங்க மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதே நேரத்தில் இவர் மீனவர் சொல்கிற இவர் மீனவர்களுக்குன்னு ஒரு மருத்துவக் கல்லூரி வேறு கல்லூரி ஏதாவது உருவாக்குனாரா? மீனவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னார், ஏதாவது இவரைக்கும் செஞ்சுருக்காரா? எதுவும் அவர் செய்யலை, பெரிய திட்டங்களும் எதுவுமே செய்யலை, மீனவர்களுக்காக பண்ணலை. நீங்கள் தவளை வடையில் தவளை இருக்காது, மைசூர் போண்டால மைசூர் இருக்காது, அண்ணா திமுகவில் அண்ணா இருக்காது, மீனவர் ஜெயிக்குமான்னு சொல்கிறவர்கிட்ட மீனவர்களுடைய நலன் எதுவுமே இருக்காது. அவர் மீனவர் நலன் இருந்தால் அவர் ராயப்பேட்டில் தான் இருக்கணும். அவர் இங்கேருந்து போய் பட்டினப்பாக்கத்துக்கு கோடம்பாக்கத்துக்கோ அல்லது விமானப்பாக்கத்துக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, இவரை கேட்குறாரு இவர் சாதாரண ஆள், இவர் சுயேட்சை மாதிரி சொல்கிறாரு. நான் கேட்குறேன், நீங்கள் முதல்ல 1991 போடும்போது உங்களுக்கு மாநிலத்தில் என்ன பதவி? நான் திருநாவுக்கரசனோடு இருந்தபோது
இளையணியில் போடப்பட்ட பகுதிச் செயலாளர் தான் அவர். அன்னைக்கு மாவட்ட செயலாளர் இந்த பாபுஜி கௌதம் எங்கே, அன்னைக்கு மாவட்ட செயலாளர் இந்த நாகராஜ் எங்கே, ஆதிராஜன் மட்டும்தான் இருக்காரு, பாக்கி இருக்கிற பூங்காநகர் செல்வம் எங்கே? ஆக பதவி அல்ல, ஒரு நல்ல மனுஷனா, படித்தவரா, உழைச்சவரா, சொந்த காசுல சம்பாதிச்சவரை கண்டுபிடிச்சு தளபதி வேட்பாளரை போட்டிருக்காருன்னா அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம அவர் சாதாரண வேட்பாளர் சொல்றது ஜனநாயகத்தை கேலி குத்தாக்குற மாதிரி.